ஆனா பேசும்போதே இந்த சீன் ஒன்று தான் எழுதிருவாங்க. என்னடா நம்ம உட்காந்து உட்காந்து கூடயே காமெடி பேசிக்கிட்டு இருக்கோம், நமக்கு அந்த சீனை கொடுக்காம வந்து அவங்க என்ன ஒரு பெரிய ஒரு சின்ன வருத்தம்னா, அந்த படம் மட்டும் கொஞ்சம் நல்லா ஓடி இருந்தா என்னுடைய கேட்டகரி இன்னும் கொஞ்சம் ஒரு கோடி மேலே போயிடும். ஒரு ஒரு சப்போர்ட்டிங் காமெடினை தாண்டி ஒரு பிஸ்னஸ் காமெடினா சரத்குமார் கூட கோழி 65 அதுவும் ஒரு நல்ல காமெடி. ஆமாம், கோழி 65 பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கும் வடிவேல் சாருக்கும் ஒரு ஒரு வருஷம் பேச்சுவார்த்தை இல்லாத ஒரு டைம். ஓ, ஒரு வருஷம் பேச்சுவார்த்தை உள்ள வழிய மாதிரி அப்பப்போ நாங்கள் உள்ள வழியை போயிட்டே இருப்போம். டேய், ஒரு வருஷத்துக்கு என் பக்கம் வராது, ஆஃபீஸ் பக்கம் வராது, சரிண்ணே டே ஒரு நாலு சீன் இருக்கு வந்துரு சரிண்ணே உள்ளதான். ஏன் வந்து வேணான்னு சொன்னார், எதுக்கு வர சொன்னார்லாம் ஏற்கனவே. ஆனால் இந்த சீன் எடுக்கும்போது வந்து அந்த டைரக்டர் மாய் பாண்டியன் அவர் தான், அவர் தான் அவர் படம் அது ஃபஸ்ட்டு வந்து மாணிக்கம் பண்ணார், அப்புறம் மாய் பண்ணார், அதுக்கப்புறம் திவான் பண்ணார். அந்த சொன்னார் இந்த காமெடி சிக்கன் சிஸ்டி கோழி 65 ஒரு காமெடி பண்ணுறோம், நாளைக்கு நீங்கள் வந்துருந்தார். இல்லை சார், நான் சாரோட பேசி வடிவேல் கூட பேசி ஒரு வருஷம் ஆச்சு, நீ வந்தீங்கன்னா அந்த சீன் எடுப்போம் வந்துரு ஒன்று. அப்படி தான் போய் அது சரத்குமார் சாரும் வடிவேல் சார் வர்றதுக்கு பழைய எண்ணி 1, 2, 3, 4 எண்ணி அப்படி கூப்பிட்றது வைக்கிறதுலாம் எண்ணி, அதுக்கப்புறம் தான் வடிவேல் சார் ஒரு நாலு பேரோட வந்தார். அதுக்கப்புறம் வந்து முத்துக்கால தான் பண்ணுறான் அப்படியா, சரி பண்ணோம் அப்படின்னு விட்டார். நல்லா அமைஞ்சிது. அது நடிச்சதுக்கப்புறம் எங்கேயாவது போயிட்டு ஒரு கோழி சிக்கன் சிஸ்டியை கேட்டால் எப்பா 5 தான் இருக்கும், மிச்சத்தை எங்கன்னு கேட்கக்கூடாது அப்படி சொல்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜில் பண்ணுற அளவுக்கு அந்த காமெடி. நீங்களும் வடிவேல் சாரும் ஒரு வருஷம் பேசலன்னு சொன்னீங்களே, என்ன உங்களுக்குள்ள எதுவும் மனஸ்தாபமா? மனஸ்தாபம்லாம் கிடையாது, சில பேர் போட்டு கொடுப்பாங்க எல்லா இடத்துலையும் உண்டு அந்த மாதிரி. ஒரு ஆள் வளர்ந்து வராங்கன்னா 5 பேர்ல ஒன்றா இருக்காது இல்லையா? கண்டிப்பாக அது கூட ஒரு 10 பேர் இருக்கிறோம் இல்லையா, 10 பேர் இருக்கிறனா இருக்கிறதுலையே ஹைலைட் காமெடியாக சிலருக்கு அமைஞ்சிரும். ஏன்னா காமெடி பேசும்போது நான் இருக்க மாட்டேன், நம்ம எங்கேயோ வெளியூரில் இருப்போம். ஆனால் பேசும்போதே இந்த சீன் ஒன்று தான் எழுதிடுவாங்க. என்னடா நம்ம உட்காந்து உட்காந்து கூடயே காமெடி பேச்சுக்கிட்டு இருக்கோம், நமக்கு அந்த சீனை கொடுக்காம வந்து அவங்க இங்கே ஸ்பாட்டுக்கே எவ்வளோ அவனுக்கு கொடுக்காங்களே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவருக்கு தெரியும் இந்த சீனை இவனுக்கு கொடுத்தாதான் அது நிற்கும், இந்த பாடி லாங்குவேஜ் அவர்கிட்ட தான் கிடைக்கும். இப்போ வந்து இங்கேருந்து மேலே அந்த குதின்னு சொன்னால் நான் குதிச்சுவேனே, மற்றவங்கெல்லாம் வந்து கீழே பெட்டு இருக்கா காலில் அடிபடுமான்னு எட்டி பார்ப்பாங்களே, நம்மகிட்ட அந்த கதை கிடையாது. குதிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், அதனால் என் மேலே வந்து ஒரு தனி பாசம் வைக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை. இப்போ அப்படி பார்த்தா என்னை வேண்டான்னு சில கோல் மூட்டின நண்பர்கள் யாருமே இப்போ அவர்கிட்ட கூட இல்லையே. ஓ, இருக்க முடியாது. லாஸ்ட்டாக இப்போ லாஸ்ட்டாக அவர் ஹீரோ நடிச்ச எலி வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன். முத்துக்காலைக்கு அந்த இடம் இன்னும் வடிவேல் இல்லைன்னு எப்போ படம் பண்ணாலும் நான் அவர் கூடயே இருக்கேன்ற விஷயம் இல்லை. நடிக்கும் போது கூப்பிட்டு பக்கத்தில் உட்காரக்கூடிய ஒரு நல்ல அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, நல்லா நடிக்கிறவங்கள அவர் பிடிக்கும் பிடிக்கும் எங்கே இருந்தாலும் வேலை வாங்குறதுக்கு கூப்பிடுவார். அந்த மாதிரி எத்தனை பேர் புலிகேசி கூட நான் ஒரு 3 நாள் வெயிட் பண்ணி தான் இருந்துச்சேன். அவர் கூப்பிடும்போது வெளியூரில் இருந்தேன், 2 நாள் கழித்து வந்தேன். என்னடா ஒரு நாள் கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னா நாளைக்கு வரியா, அந்த சீன் எடுக்கலையா, நீ தான்டா நடிக்கிற அந்த சீனில், நாளைக்கு வா அப்படின்னு போய் அந்த அந்த ஒற்றை நாள் நடிச்சேன்னா அது 2 நாள் வெயிட் பண்ணி எடுத்துருக்காரு. இன்றைக்கி பேசப்படுதா இல்லையா? கண்டிப்பாக அந்த லேட்டாக வந்து சொன்ன ஒற்றன் ஏன்னா அதில் வந்து பின்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணி வருவேன், அது கட்டாயிடுச்சு மேலே அவருக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணி வந்து நிற்பேன் நான். அந்த ஒரு ஷாட்டுக்காக நின்று நம்மளை கொடுக்காமனா அவ்வளோ ஈஸியாக நின்று பேசுகிறவங்களும் அவங்க கொடுக்கல, எங்கேயாவது ஒடியாடணும் விழுகணும் ஓடணும். இன்னொரு படத்தில் வந்து ஒரு சும்மா ஒரு குதிரையை அப்படி கூட்டு போகிற மாதிரியே கூட்டு போவீங்க, அது குதிரை தானே, குதிரை ஆமாம் கொண்டு போய் அது அது மாடு குதிரை குதிரை பைக்கு பைக்கு அது ஒரு அது ஒரு நல்ல காமெடியாக இருந்துச்சு உங்களுக்கு உங்களுக்கு அதாவது பேர் சொல்லக்கூடிய காமெடிகள் அதுவும் ஒன்று. பேர் சொல்ல காமெடின்னு ஒரு பக்கம் நான் நடித்த ஒரு 10 காமெடி ஹைலைட்டாக சொல்லணும்னு சொன்னால் அந்த 10 இது ஒரு காமெடி. ஆமாம் ஆமாம் பேசப்பட்டுச்சு இல்லை, அதெல்லாம் செத்து செத்து விளையாடுவா காமெடிக்கு அப்புறம் இந்த காமெடி தான், காமெடி இந்த காமெடி தான் பேசப்பட்ட காமெடி. ஏன்னு கேட்டால் அந்த படம் குற்றாலத்தில்தான் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது, இத்தனைக்கும் அந்த படம் நேஷனல் அவார்டு இல்லாததை இருக்கிறது மாதிரி காட்டுவீங்கல்ல, ஒரு கான்செப்ட் இல்லாத இருக்கதா காமிச்சு இருக்கிறத சுட்டு போயிட்டு. இந்த மாடு இருக்கு பாரு, இதை எடுத்துக்கிட்டு இந்த பைக்கு கூட அப்படின்னு கேட்கணும், எங்கடா மாடு இருக்கு, ஒருத்தனை கூப்பிட்டு பாரு மாடு இருக்கு பாரு அப்படின்னு கை காமிச்சு ஏமாத்துறான். அந்த கான்செப்ட் வந்து பிரபு சாலமன் சார் டைரக்டர் உடையது கான்செப்டாக படம். குற்றாலத்தை ஷூட்டிங் நடந்துச்சு, அகத்தியன் சார் சிவசக்தி பாண்டியன் சார் ப்ரொடியூசர், ராமகிருஷ்ணான் படம். அங்கே வந்து படம் முடிய போகுது, முடிய நாளைக்கு கூட ஷூட்டிங் வந்து ஒரு டாக்கி பர்சன்லாம் முடியுது, காமெடி மட்டும் எடுக்கணும். என்ன கூப்பிட்டாங்க, என்னை கூப்பிட்டு ப்ரொடியூசர் சொன்னார் இந்த மாதிரி குற்றாலத்துக்கு ஷூட்டிங் போ, ஒரு காமெடி நீ தான் மெயின் கேம் ஒன்றை வச்சு தான் அந்த ட்ராக் பண்ணுறாங்க. ஏன்னா கொஞ்சம் பயம் தான், ஏன்னா 30 நாள் அங்கே ஷூட்டிங் நடந்துக்கிட்டு பெரிய சார்ஜி சார் எல்லாருமே இருக்கிறாங்க. நான் நினச்சேன் என் மேலே நம்பிக்கையே இருக்குது, அதுக்கு என்ன என்ன காமெடியை பார்த்தா நீங்கள் நம்பினீங்க. வின்னர் படத்தில் பார்த்தேன் அந்த யாரா சங்கத்தால் அடித்தவன் அப்படின்னு கேட்டவொன்னே அடிச்சா பாரு வாங்கி 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 சுற்றினவர் அந்த ஒரு இது போதும் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கா அப்படின்னு. அப்போ தான் முதல்ல சென்னை டு திருநெல்வேலிக்கு ஏசி ட்ரெயினில் போகிறேன்,
ஒரு ஏசி ட்ரெயின்னா என்னன்னு அப்போ தான் பார்க்குறேன். அப்போ தான் பார்க்குறேன். ஒரு ஏசி ட்ரெயினாக இப்படி தான் இருக்குமோ? ராஜபாளையத்துலேருந்து ட்ரெயினில் வந்திருக்கேன், ஆனால் நான் ஏசியில் வந்திருக்கேன். ஏசியில் அப்போ தான் முதல் முதல்ல போகிறேன். அங்கே இறங்கி அந்த ரெண்டு நாள் அந்த கான்செப்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் இப்போ ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எங்கே பண்ணால் அந்த குதிரை எங்கே கட்டி வச்சுருக்க அப்படி கேட்பாங்க. வெளியே கட்டி வச்சுருக்கேன், உங்கள் காரை எங்கே விட்டுருக்கீங்க? ஆனால் போயிட்டே அந்தளவுக்கு அந்த காமெடி மக்கள் மத்தியில் அதை பேசுகிறாங்களே. என்ன ஒரு பெரிய ஒரு சின்ன வருத்தம்னா அந்த படம் மட்டும் கொஞ்சம் நல்லா ஓடி இருந்தால் என்னுடைய கேட்டகரி இன்னும் கொஞ்சம் ஒரு ஓடி மேலே போயிரு. ஒரு ஒரு சப்போர்ட்டிங் காமெடினை தாண்டி ஒரு பிஸ்னஸ் காமெடினா வர்றது. ஏன்னா வந்து சினிமாவில் வந்து வெற்றி ஒன்றே இலக்கு. கண்டிப்பாக வெற்றி மட்டும்தான், வெற்றி மட்டும்தான் பேசப்படும். மற்றதெல்லாம் வந்து நேற்றுக்கு நல்லா இருந்தேன், நாளைக்கு நல்லா இருப்பேன், ஓடுற குதிரையில் தானே பணம் கட்டுவாங்க, அதே மாதிரி தான் ரேஸ் மாதிரி அது. ஆமாம். அதனால் நம்ம கரண்டில் வந்து டச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரி சரி. இப்போ வடிவேல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் ஆகி போச்சு. இப்போ அது சில காரணங்களால் அவர் இப்போ திரைப்படத்துறையிலேருந்து ஒதுங்கியிருக்காங்களா இல்லை ஒதுக்கி வச்சுருக்காங்களான்னே தெரியல. அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இல்லை, அது ஒரு சின்ன பிரச்சனை, ஈகோ பிரச்சனை ஆரம்பிச்சது கொஞ்சம் பெருசாக வந்து நிற்குது. அவ்வளோ ஒரு சின்ன பிரச்சனை. நான் 23-24 பண்ணும்போது சின்ன பிரச்சனை ஆரம்பிச்சது, அது பெரிய பிரச்சனை ஆச்சு. இப்போது ராசி பண்ணுறது நீ ராசியாக நான் அவளுக்குள்ள ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் எப்பவுமே சினிமாவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா செட் ஆகாது. அதனால் சரி இது நாளைக்கு சரியாயிருன்னு நினச்சா எல்லாருமே வந்து இவ்வளோ பெரிய காப்பாகும்னு யாருமே நினைக்கல. இதை வந்து வடிவேல் சார் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு ஒரு சின்ன கேப் தான் அப்படின்னு நினச்சாரு. இப்போ அது ஒரு பெரிய கேப்பாச்சு. அந்த பெரிய கேப்பானதுனால என்ன ஆகுதுன்னா புதுசு புதுசாக வந்து நிறைய பேர் உள்ளவர் உள்ளவர் ஆரம்பித்தாங்க. எங்கள்லாம் வந்து படத்தில் சொன்ன மாதிரி நீ அவர் அவர் குரூப் தானே அப்படிங்கிற மாதிரி எங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. புதுசாக வந்தவங்க இருக்காங்க பண்ணாங்கண்ணா சினிமாவில் இப்போ இல்லை. அப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து இப்போ வந்து தேவராஜ பாதவர் சார்லேருந்து பியூஷ் நபா சார்லேருந்து அந்த காலகட்டங்கள்லாம் இருக்குது. அது அந்த மாதிரி இருக்கும். இன்னும் அதையும் தாண்டி நாங்கள் உள்ளே போய்க்கிறோன்னா எங்களுடைய தனி கொஞ்சம் இண்டிவிஜுவல். இல்லை நீங்கள் அந்த அவங்க ரெண்டு பேருடைய தகராறுல தான் ஒரு கேப் உழுதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் வெளியே வந்து தேர்தலில் வந்து அவர் வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டாக கொஞ்சம் ரொம்ப அது அந்த டைம் வேலையில் ரொம்ப ஓவராக பேசினதுனால அதுக்கப்புறம் உடைய வாய்ப்புகள்லாம் நிறையா குறைச்சிட்டாங்க, குறைக்க வைக்கப்பட்டாங்க இங்கே மாதிரி சொன்னாங்க. இல்லை அதுவும் ஒரு 50% இருக்கலாம், அதுதான் 100%லாம் சொல்ல முடியாது. ஒரு 50% அந்த காரணம் எலெக்ஷனுக்கு போனது ஒரு 50%, அதுவும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு இது இந்த 24 புலிகேசி புக்காச்சு. இப்போ இப்போ இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு பிரச்சனைக்கு அப்புறம் வந்து இது புக்கானது தானே, இதுக்கு முன்னாடியே புக்கானது கிடையாது, இந்த அப்போ தான் புக்கானது. இது கொஞ்சம் ஒரு ஒரு பகுதினா இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி. அதை தாண்டி இது இதை சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் முயற்சி பண்ணுறாங்க, பட் முடியல. பட் திரும்ப பழைய இடத்த பிடிக்க வந்துடுவார்ல? வருவாங்களா? அவர் வந்துடுவார். எல்லாரும் சொல்கிறது தான் அவரிடம் காலியாக இருக்குது, காலியாக இருக்குன்னு இன்றைக்கும் நானும் சொல்லத்தான் செய்கிறேன், நானும் சொல்லத்தான் செய்கிறேன். அவருடைய இடம் அந்த காமெடி போர்ஷன் இன்னும் காலியாக தான் இருக்கு. மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இருக்கிறாங்க. பட் அவர் எந்த ரூட்டில் வருவாருங்கிறது சொல்ல முடியாது. அவர் அவர் நம்ம தப்பிச்சு போனால் போதும் அப்படின்னு சொல்லி அவர் ஹீரோவை தான் நடி பண்ண போகிறாரோ, இல்லை ஹீரோ கூட வந்து சப்போர்ட்டிங்காக ஒரு ஃப்ரெண்டாக போகிறவங்களே, ஒரு ஹீரோனா ஒரு ஃப்ரெண்டு அப்படி ட்ராவல் பண்ண போகிறாரா, இல்லை பழைய மாதிரி வந்து நம்மளுக்கு நம்மளை சுற்றி ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்கி நம்ம காமெடி ட்ராக்கில் ஜெயிக்க போகிறோமா அப்படிங்கிற முடிவு எடுக்கிற 3 விஷயம் இருக்குது. இதில் அது என்ன முடிவு எடுப்பாருன்னு சொல்ல முடியாது. பொதுவாக வந்து இப்போ சினிமாவை பொறுத்தளவு வந்து இப்போ காமெடி நடிகராக இருக்கட்டுமே, காமெடினா தனியாக ட்ராக்காக போயிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கதாநாயகனாக படத்தில் நடிக்க வந்துடுறாங்க, அதுக்கு பிறகு அவங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாயிடுது. அது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம், அது ஏன் தெரியல. இல்லை ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்ங்கிறது என்னது நம்ம சொல்கிறதுனா ஒரு சாப்பாட்டில் ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி தான், ரொம்ப சாப்பிட்டாலும் தகட்டி போயிட்டு. இப்போ நீங்கள் ஹீரோவே வச்சுக்கிட்டீங்கன்னா ஹீரோவே வந்து இப்போ பண்ணுற 60 சீனில் வந்து கொடுத்தாலும் நீங்கள் ரசிக்க முடியாது. அதுக்கு ஒரு வில்லன் வேணும், ஒரு ஒரு ஹீரோயின் வேணும், ஒரு சப்போர்ட்டிங் ஒரு காமெடியன் வேணும். என் ஹீரோ மட்டும் வந்து 70 சீன்லேயும் தண்ணி அவரே வந்துக்கிட்டே இருந்தாலும் அதுவும் குறைச்சி போடுவோம். அந்த மாதிரி தான் காமெடி இருக்கும். இப்போ புலிகேசி நல்லா ஓடிச்சு, அந்த மாதிரி எல்லா ஸ்கிரிப்டும் அமையாது. அதுக்கப்புறமும் வந்த ஒரு 2-3 படங்கள் வந்து கொஞ்சம் அவரேஜாக போனதுனால அந்த இடத்த தக்க வைக்க முடியல. வடிவேல் சார் தான் அதான் திரும்ப அவர் எந்த ரூட்டில் வருவார். சந்தானமும் நல்லா பண்ணிட்டு இருந்தார், இப்போ அவரும் கதாநாயகனாக ஆனார். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் அந்த ரோல் வந்து குறைஞ்சது இல்லை. கதாநாயகனாக நடித்த பிறகு திரும்பவும் நம்ம காமெடி நடிக்கிற போகிறத யோசிக்க ஆரங்கல்ல. அவர் காமெடியாக இருக்கும்போது நல்ல பிஸியாக இருந்தார். ஆமாம், அவர் தான் சொல்கிறேன். எல்லா இளைஞர் இந்த சின்ன வயசு அந்த அடுத்த கேட்டகரிக்குள்ள கதாநாயகர்கள் கூட அவர் கால் சீட்டு கிடைக்காத அளவுக்கு பிஸியாக இருந்தார். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் சார். ஏன் ஆசை இருக்குன்னா நம்ம அடுத்த இலக்கு என்னன்னு ஒரு தேவைக்கான பணம் சம்பாரிச்சாச்சு, நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அது வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன, ஓகே அடுத்து ஹீரோ அப்படி போகிறது தான். ஒரு சக்ஸஸ் ஆனதவங்க சில பேர் ஒரு சிலர் தான்,
அதுலேருந்து தவிர்க்க முடியாத காலம்னா அந்த அந்த இடத்துக்கு போக முடியாமல் அதை தக்க வச்சுக்க முடியாமல் போராடுறது 90%. சூரிய வந்தார், சூரிய ஓரளவு அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி வந்தார். இப்போ அவரையும் கொண்டு ஒரு கதாநாயக ஹீரோவாக போடுறான்னு ஒரு படத்தில் போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவருக்கும் வாய்ப்பு இல்லை, இருந்த மாதிரி ஒன்று தெரியலையே. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, காலத்தின் கட்டாயம் சொல்கிறதா இல்லை சீசன் சொல்கிறதா? இப்போ வடிவேல் சார், விவேக் சார்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் அதுக்கான ஒரு டேலண்டும் இப்போ உள்ள இல்லை, இது உங்களுக்கு வளர்த்துக்க முடியலன்னு சொல்ல இல்லை ஒரு பக்கம். இதனால் வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, இப்போ நீங்கள் என்னென்ன திரைப்படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் ஒரு வரக்கூடிய படங்கள் 20 படங்கள் இருக்குது. எப்படி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹீரோ கூட நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்லேருந்து சிவாஜி, உலக நாயகன் கமல் சார் கூட பம்மல் கே சம்மதம், பஞ்சதந்திரம், அன்பே சிவம், கேப்டன் விஜயகாந்த் சார் கூட ஒரு 7-8 படம் உண்மையிலே ஒரு செல்லப்பட மாதிரி சொல்லுவார். நிறைஞ்ச மனசுலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிடிக்காரனை வந்து சுற்றி 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 விழுவது இன்றைக்கும் பார்த்தா ஓகே. அதில் மொதல் படங்கள் தவசி, நிறைஞ்ச மனசு, பேரரசு, சுதேசி, எங்கலாசான், சகாப்தா, முதற்கொண்டு. அதுக்கப்புறம் வந்து எல்லார் ஊரில் கூடி நம்ம இளைய தளபதியாக இருக்கட்டும், அல்டிமேட் சார், ரஜித் சார் ஆகட்டும், அது கூட எல்லா ஹீரோக்கள் கூடயும் நடித்த ஒரு திருப்தி பெருமை உங்களுக்கு. இப்போ இந்த ஹீரோ கூட நம்ம அடிக்கணும்னு ஆசைப்பட்ட முடியாமல் போச்சே அப்படிங்கிறது இல்லை. அப்படி இருக்கிற ஹீரோ இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க கூட நம்ம எப்போ இன்னும் 10 வருஷத்துக்கு நம்ம நடிக்கலாம், அந்த ஒரு பிரச்சனை இல்லை. இந்த ஒரு சந்தோஷம் நமக்கு நிறையா இருக்குது. இப்போ வரக்கூடிய படங்கள் ஒரு 20 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கேன். சரி, பட்ஜெட் படங்கள் ஒரு 10 படத்தில் நான் தான் தனி காமெடியாக பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ அந்த ஆசைகள் ஒன்று எல்லாத்துக்கும் இருக்கும். இப்போ சொன்னீங்க இல்லையா, காமெடி நடிகர்லாம் இதுக்கு வந்து ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்றாங்கல்லாம். இப்போ நான் சப்போர்ட்டிங் காமெடியாக நிறையா நடிச்சிருக்கேன். நானும் ஒரு தனி காமெடியாக வரணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. அது அடுத்த கேட்டகரி ட்ராக்கில் வந்தால் பரவாயில்ல. ஆமாம், ஆமாம், அது அது ஒரு 10 படத்தில் நான் தான் தனி காமெடியாக பண்ணியிருக்கேன். ஒரு 10 படம் அந்த தனி காமெடியாக பண்ண படம் வெளியே வந்த படம் ஏதாவது படம் இருக்கா? அது நிறையா இருக்குது, நிறையா தனி காமெடி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன ராமகிருஷ்ணாவே அது என்னுடைய பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ராக்கை வச்சு தான் தனியாக போகுது. ஓ, என் கூட தான் அவங்களா இருப்பா. சாலி சாராக கூட எனக்கு அப்புறம் தான் வருவாங்க அவங்களாம். ஓகே, அந்த குதிரை மாதிரி ஓட்டுறது, மண்டி மாதிரி ஓட்டுறதுலாம் என்ன வச்சு தான் நான் ட்ராக். அதுதான் தனிக்காமடிங்கிறது. அதுதான் அது அது சில படங்கள் நமக்கு வெளில தெரியாதுனால நம்ம தெரியாமல் போச்சு. ஓகே, ஆனால் வரக்கூடிய படங்கள் 20 படங்கள் இருக்குது. நம்பிக்கை தான், ஓடுற குதிரை தான் நான். அந்த நம்பிக்கையில் ஒரு 20 படத்தில் 2 படம் எஸ்கேப் பண்ணால் கூட வந்து நல்லா ஓடினா கூட நமக்கு அடுத்த ஒரு கேட்டகரிக்கு போக முடியும் வாய்ப்பு. இப்போ தொடர்ந்து படத்தில் நீங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ சொல்கிறீங்க 20 படத்தில் என்ன படம் வெளியே வர படங்கள் 20 படம் இருக்குது. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கூட நீங்கள் ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து உங்களுடைய இது பதிவுகளாக நான் பார்த்துட்டு தான் வரேன். இப்போ நிறையா வந்து நீங்கள் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் வேறு நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் கூட கிங் காங் அவரும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மேடைகளில் பாடுறது, இந்த ரஜினியும் சத்யராஜும் பாடுற அந்த பாட்டு, அதெல்லாம் நிறையா ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன். நிறைய ஃபங்க்ஷனில் போடுறது அதில் வருது பார்க்குறோம். இப்போ நிறையா அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸ்டேஜ் ப்ரோக்ராம் அதுக்கு நல்ல ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்க. இதை நான் சொன்னால் மற்ற நண்பர்களுக்கு கொஞ்சம் பயன்படுத்துவதற்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் ஒரு தனி காமெடினா வரக்கூடிய தகுதியும் வாய்ப்பும் இருந்து எனக்கு மிஸ் ஆனதுக்கு காரணம், இடையில நான் கொஞ்சம் ஆல்கஹாலுக்கு கொஞ்சம் அதிகமான பயன்படுத்தினால தான். இது நான் சொல்கிறதுல வந்து தப்பு கிடையாது. அதெல்லாம் அதுவும் வலைத்தளங்களில் நிறைய வந்திருக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த பதிவை பார்க்குறவங்க இப்போ இப்படி இருந்தவர் இன்றைக்கி வந்து நல்லா ஆகிட்டாரா? ஏன் நம்மளும் வந்து ஆல்கஹால் நிறையா சாப்பிட்றமே, நம்ம ஏன் அதுலேருந்து விடுபட முடியாதுன்னு ஒரு ஒரு சின்ன ஐடியா கூட இருக்கலாம் அவங்களுக்கு. அந்த ஏன்னா நான்லாம் வந்து குடியில் செத்து போவேன்னு சொல்லி வடிவேல் சாரே சொன்னார், நீ குடிச்சு குடிச்சே செத்து போயிடுவாடா அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு கண்டிஷனில் தான் நான் இருந்திருக்கேன். அதெல்லாம் மீண்டு வந்திருக்கேன்னா வந்து காட் இஸ் கிரேட். இப்போ கம்ப்ளீட்டாக சுத்தமாக கிடையாது. நான் இப்போ ஆல்கஹாலை நிறுத்தி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சுங்கிறத நான் வந்து ஒரு பக்காவாக 10 வருஷம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயோ இல்லை 10 மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு போயோ அப்படிலாம் பண்ணல. காலையில் நினச்சேன், மத்தியானம் முடிவு பண்ணேன், சாயந்தரம் அப்படியே விட்டேன். இதுதான் வந்து நம்பிக்கை தானே. விட முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, விட முடியும் அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம். 3 வருஷமாக இப்போ அந்த சிந்தனை ஞாபகம் இல்லாமல் இருக்கேன். காலையில் நினச்சேன், மத்தியானம் விட போகிறோம் முடிவு பண்ணி ஈவினிங் விட்டேன். இதை விட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு நல்ல ஒரு தப்பான விஷயங்களை நம்ம விட்டுட்டோம். தப்பான விஷயம் கிடையாது, என்னோட உடன் வந்த ஒரு விஷயங்களை 5 வருஷமாக ஃபாலோ பண்ண விஷயங்கள் நம்ம விட்டுட்டோமே. சரி, இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு தப்பை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஒரு தவறுலேருந்து இன்னொரு தவறுக்கு போகக்கூடாதுங்கிறதுனால என்ன செய்யலாம்னு யோசித்தேன். ஃபஸ்ட்டு ஆன்மீகத்தை தேர்ந்தெடுத்தேன். கோயில் கோயிலாக நிறையா போக ஆரம்பித்தேன். அவன் பார்த்தேன் இந்தியாவில் எந்தெந்த கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போனோம். அதை தவிர்த்து வந்து படிக்கலான்னு ஆசைப்பட்டேன். படிக்கலான்னு ஆசைப்பட்டேன்னா
நான் வரும்போது ஒரு ஆறு மட்டும்தான் படித்து வந்தேன். ஆறு நமக்கு பத்தாது அப்படிங்கிறதுனால ஒரு எட்டு ப்ரைவேட்டில் எழுதினேன். இந்த டிகிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பிஏ ஹிஸ்ட்ரி பண்ணேன், எம்ஏ தமிழ் பண்ணேன். இந்த மாதிரி ரெண்டு டிகிரி பண்ணதுனால இன்றைக்கி அந்த குடியிலேருந்து மறந்து அது மெயினாக வந்து கிங்காங் கூட ஏன் நான் ட்ராவல் பண்ணுறேன்னா ஒரு நல்ல திறமசாலி, நேஷனல் அவார்டு வாங்கினவர், எல்லா லாங்குவேஜ்லேயும் நடித்தவர், நாலு சூப்பர் ஸ்டார், நாலு மொழி சூப்பர் ஸ்டார் அப்படி நடித்தவர். அவருக்கு நான் ஒத்துப்போவேன், எனக்கு அவர் ஒத்துப்போவார். ஆமாம், இந்த சில நேரங்களில் எனக்கு இந்த ஸ்டேஜில் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து கை கொடுக்கு. நான் இந்த டிகிரி வாங்கினதுனால ஒரு காலேஜுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன், நாலு வார்த்தைகள் நல்லபடியாக பேசுகிறேன், அதனால் எனக்கு பிடிக்குது. மேடைகளையும் நல்லா பேசுகிறீங்க. இல்லை எனக்கு அதான் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஆணித்தரமாக சொல்லுவேன். எனக்கு தெரியுது உண்மையான தெரிய பேசணும்னு நினச்சேன்னா நல்லா ஆணித்தரமாக பேசுகிறேன். அந்த பக்குவம் வந்து சில நண்பர்களோட இப்போ உங்க கூட பேசும்போது தான், உங்கள் கூட நிறையா பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வரும்போது தான் எனக்கு சில அனுபவங்கள்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி எங்கெங்கே போகிறோமோ அங்கே நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு அப்படியே நம்மளுக்கும் தெரிஞ்ச வரைக்கும் மடியில் சொல்கிறது. சரி சரி, இப்போ நீங்கள் ஃபைட்டர் முதல்ல வந்து சிலம்பம் கற்றுக்கிட்டீங்க, கராத்தே கற்றுக்கிட்டீங்க, அது சில ஒரு சில படங்களை ஃபைட்டராக பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் காமெடிக்கு வந்துட்டீங்க. இப்போ அந்த ஃபைட்டர் நீங்கள் கற்றுக்கிட்டதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஏதாவது பயன் தருதா, யூஸாக இருக்கா? நிச்சயமாக அது வந்து நான் பண்ண காமெடிகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அந்த நான் ஒரு ஃபைட்டருங்கிற எதை லிங்க்கை நுழைச்சிருவேன். அப்படி நிறையா படம் சொல்லலாம். அதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சிவாஜி படத்தில் நடிக்கும்போது கூட வந்து உங்கள் லாங்கில் நின்று கருப்பு படம்னா என்னங்க, கருப்பாக இருக்குமா சிவப்பாக இருக்குமான்னு கேட்கணும். அப்போ போய் நான் லாங்கில் அங்கே அங்கே சீட்டு பின்னாடி பண்ணிக்கேன், சங்க சார் அங்கேருந்து பேசிக்கிறேன், அங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன், கருப்பணம்னா என்னங்க கருப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கேன். அங்கேருந்து ஸ்டேஜுக்கு வரணும், நான் சங்க சார்ட்ட சொல்லிட்டேன் வந்து இப்படி இந்து கலவரம் கடை, அவர் சொல்லிட்டேன் இப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே ரஜித் சார் பக்கத்தில் எப்படி எப்படி அங்கேருந்து வருவீங்க, இடையில சார் கேப்பே இல்லையே இப்படி வர முடியும் அப்படின்னு கேட்டார். இல்லை சார் நான் வந்துடுவேன் சார். விவேக் சார் பக்கத்தில் சொன்னார், இல்லை சார் அவன் ஃபைட்டருங்கிறதுனால எங்கேனாலும் ஜம்ப் பண்ணி வந்துடுவான் சார். அங்கே வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரேம்பிங் பண்ணியிருப்பாங்க, ரேம்பிங் பண்ணால் கூட ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இப்போது கண்டென் பக்கிராஜ் சார் சன் ஹீரோன் சந்தன் ஹீரோவான் சாப்பி பக்கிராஜ் சாருடைய எல்லாரும் ரசிகர் தான், நானும் மிகப்பெரிய ஃபேன் தான். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சகதிக்குள்ளே பாண்டிச்சேரிலேருந்து பாண்டிச்சேரி ஹைட்லேருந்து அப்படி ஜந்து ஜம்பு சகதிக்குள்ளே விழுந்து அப்படி திரும்பி பார்க்கணும். அந்த சகதிக்குள்ளே வந்து எல்லோரும் மேல்டாப்பில் விழுவாங்க, நான் சகதிக்குள்ளே உள்ளே பூந்து வந்து அப்படி திரும்பி பார்ப்பேன். அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல, அதனால் நிறையா அடிகள்லாம் ஏகப்பட்ட அடிகள்லாம் வரும். இன்றைக்கும் நீங்கள் அழகான நாட்கள் பார்த்தீங்கன்னா கொட்டமணி சார் அப்படி இழுத்து அப்படி ஜம்ப் பண்ணி விட்டாருன்னா அப்படி எங்கேயோ கொட்டையை போய் டைவர்ஜி போய் கொட்டையில் போய் உடைச்சிட்டு போய் விழுவேன். அந்த மாதிரி போஸ் படத்தில் ஒரு ஒரு காமெடி வில்லனாக வந்து ஒரு ஃபைட்டே வந்து ஃபுல்லாக உள்ளே உள்ளே பூந்து விளையாடிருப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலேயும் எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்கள் வந்து ஒரு ஃபைட்டு ஞாபகப்படுத்தாமல் இருக்க மாட்டேன். இப்போ பேரரசு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு வெளியில் ஓடியாடணும். ஒரு நம்ம என்ன செக் போஸ்ட்டில் வைப்பாங்க, கம்பு போட்டுருப்பாங்க இல்லையா, அது குடிஞ்சு ஓடியாடுனாங்க. ஐயோ குடிஞ்சு ஓடியாடுறதுக்கு முத்துக்கால இருக்குது சார், அதுக்கு மேலே ஒரு டைவர்ஜி தான் சார் வருவேன். என்ன டைவர்ஜி வருவேன்டா, அப்படி சார் தான் வருவேன் அது நானே கேட்டு சில விஷயங்களை வாங்கிட்டு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து செக் போஸ்ட்டில் அப்படி மேலே ஜம்ப் பண்ணி ஒரு டைவர்ஜி தான் அப்படி ஓடியாடுறேன். அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே ஒரு காமெடியன், ஒரு ஒரு ஆக்ஷன் காமெடியன்கிற லிஸ்ட்டில் நான் வந்து நுழைக்காமல் இருந்தது. இப்போ அது கற்றுக்கிட்ட கலைகள் வந்து உங்களுக்கு அப்பப்போ கை கொடுக்குது. எனக்கு ஷூட்டிங் போயிட்டு வந்தவுடனே உடம்புல எங்கேயாவது வலிக்கணும், தண்ணி ஷவர் பார்த்து தூக்கி விட்ட உடனே உடம்புல எங்கேயாவது காயம் இருக்கணும், உடம்புல காய ஜில்லுன்னு எரியணும். அப்போ தான் வந்து ஓகே நடிச்ச திருப்தி நடிச்சிருக்கோம், ஏதோ கொடுத்த காசுக்கு நடிச்சிருக்கோம், வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது. அதனால தான் பார்த்து இப்போ பக்கான்னு ஒரு படம் பிரபு சார் பக்கால சிலுக்கோரவட்டி சிங்கம், சிலுக்குறவடி சிங்கத்தில் பார்த்தீங்கன்னா யோகி பாபு கூட நடிச்சிருக்கா, அப்படி ஆப்போசிட்ல நான் பேசியிருக்கான் அவங்க அப்படியே அதை அடித்தாங்க, அடித்தா உடனே சடக்குன்னு வந்து செத்துடணும், அது இல்லைன்னு ஏழு அடி இருப்பாங்க, அச்சா அடி டமக்கு செத்துடணும் ஒரே ஷாட்டு டமல் டிமில் அவ்வளோதான். விழுத்த உடனே வந்து யோகி பாபு பயந்து பின்னாட்டு விட்டேன், என்ன என்னென்ன இது என்னுடைய தொழில். அப்போ தான் வந்து அதனால தான் இன்றைக்கி இப்போ வடிவல்லண்ணா ஒரு மூணு வருஷமாக நடிக்காமல் இருந்தால் கூட எங்கள் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா வந்து எங்கள் வண்டி அப்படியே கஷ்டம் ஒரு ஒரு ஆக்ஷன் காமெடியாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் அந்த ட்ராவல். எப்போ இங்கேருந்து துரத்திட்டு போய் அவனை பிடிச்சிட்டு வரணும்பா, இல்லைப்பா அங்கேருந்து குதிச்சு என்னமோ உடைக்கணும் பாப்பா, அது முத்துக்கால தான் அங்கே நல்லா பண்ணுவோம் அவனுக்கு இருக்கிறவங்களே ஒரு நேம் வந்துருச்சுங்களே. அந்த ஒரு விஷயத்தில் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு ஆக்ஷன் காமெடியின் முத்துக்காலிங்க இருக்குது. அது நம்ம கிராமத்தில் கற்றுக்கிட்ட கராத்தையாக இருக்கட்டும் சிலம்பமாக இருக்கட்டும், டெய்லி ராஜபாளையம் டூ எங்கள் ஊருக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் டெய்லி ரன்னிங் ஓடி போய் அந்த ப்ராக்டிஸ் பண்ணது இன்றைக்கும் அந்த சுறுசுறுப்புக்கு வந்து நிறைய யூஸாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஏன் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நிறையா படங்களில் ஷூட்டிங் நடிக்கும்போது அவமானப்பட்டிருக்கும். ஓ இதெல்லாம் சேரில் உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காங்க, தட்டை பிடிங்கிட்டு நீங்கள் அங்கே போய் சாப்பிடுன்னு அந்த மாதிரி நிறையா நிறையா இருக்கும். நான் வந்து வீரத்தலாட்டுன்னு ஒரு படத்தில் ஷூட்டிங் போயிருக்கேன். இது சொல்கிறது வந்து யூனிட்டில் சொல்லுவாங்களா இல்லை கூட நடிக்கிற நடிகர்கள் சொல்லுவாங்களா?
கூட நடிக்கிறவங்கள நமக்கு அதை தாண்டி இருக்கிறவங்க இருக்காங்க. அதை தாண்டி இருக்கிறவங்க வந்து நம்மளை சில டைம் தெரியாமல் கூட இருந்துருக்கலாம். நம்ம வந்து முகம் தெரியாததுக்கு முன்னாடி நடித்து ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளை யாரும் மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சிருக்காது. ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்கள மேக்ஸிமம் வந்து தெலுங்குக்காரங்களா இருப்பாங்க, அவங்க தமிழ் படம் பார்த்துக்க மாட்டாங்க. இவன் அதான் அதுதான் சொல்லுவேன், வீரத்தலாட்டுன்னு ஒரு படம் நான் ஃபைட்டில் தான் போயிருக்கேன், நான் ஃபைட்டுக்கு சாப்பிட்ற இடத்துல தான் சாப்பிட்டுருக்கேன். ப்ரொடக்ஷன் வந்து தட்டை வாங்கிட்டு இங்கே அங்கே போய் சாப்பிடுவேன் அப்படின்னா, ஏன் இங்கே சாப்பிடக்கூடாது, இது ஃபைட்டருக்கு கொடுத்துருக்கோம். ஓ, நான் ஃபைட்டரு தான், ஃபைட்டர் சாப்பிட்ற இடத்துல தான் போயிருக்கேன், இது ஃபைட்டருக்கு சாப்பிட்ற இடம் நீ அங்கே போய் சாப்பிடுக்கோன்ட்டாங்க. அவங்கள்ட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அந்த இடத்துல எங்கள் மாஸ்டர் வந்தார், என்ன சாப்பிடாம இருக்க, ஷார்ட் ரெடியாக இருக்க, நீங்கள் ஃபைட்டரா? ஆமாங்க. பார்த்தா அப்படி தெரியலையே. அந்த இடத்துலலாம் உருவம் வந்து மைனஸ் தான் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். அப்போன்னா நமக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சாங்க. அதுக்காக தான் இன்றைக்கும் ஓடுறோம். அப்படின்னா இப்போ காலைல போன உடனே வந்து லொக்கேஷன் போன உடனே இளநி கேட்கன்னா அவர் என்ன பெருசாக நடிச்சிட்டாரு இளநி கேட்காரு அப்படின்னு. நாலு வாட்டி ஓடி கீடி வெறுத்து விருப்பத்து போகும்போது அந்த ப்ரொடக்ஷன் நம்பரே வந்து இளநி எடுத்து அப்படி கையில் கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணார் இளநி கேட்கறாரு அப்படின்னு சொல்கிற அதே நண்பர் நம்ம நாலு தடவை போனது ஓடி 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 களைச்சி போயிருப்போம் பாருங்க. அப்போ வந்து அவர் இருக்கும்போது வந்து இளநி அண்ணே சாப்பிடுங்கண்ணே அப்படி கொடுக்கும்போது அந்த உழைப்பு அந்த உழைப்புக்கு கிடைக்கிற மாதிரி அதுதான் அந்த அந்த வகையில் நமக்கு நிறைய இடத்துல வந்து என்னுடைய ஆக்ஷன் கை கொடுத்துருக்கு. இப்போ நிறையா ஹீரோ கூட நீங்கள் இந்த காமெடியெலாம் பண்ணியிருக்கீங்க, அவங்க கூட சில அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹீரோ கூட நம்ம சூரிய சார் பேரலகனில் இன்றைக்கும் அந்த ஹைடெக் பிச்சைக்காரனை யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. ஹைடெக் பிச்சைக்காரனை மறந்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கும் பார்த்தா அவ்வளவு சந்தோஷமாக சொல்லுவாங்க. எங்கே பார்த்தாலும் அந்த இதில் நடிக்கும்போது ஜில்லுன்னு ஒரு காதல் அப்போ நடிக்கும்போதெல்லாம் வந்து ஜோதி அமரம் அப்போ கல்யாணம் ஆகலாம் அப்படிலாம் அண்ணன் வந்து ஃபைட்டரு இப்போ காமெடியாக நிறைய படங்கள் பண்ணிக்கிறாரு. நம்ம கூட நிறைய படம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். தமிழன் படத்தில் ஒரு சைக்கிள் ரிச்சாக்காரனை வந்து இதை சொல்லுவேன், சட்டமெல்லாம் பேசுவேன். அந்த பேசினதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு இடத்துல வால்டாக்ஸ் ரோட்டில் சைக்கிளில் வந்துக்கிட்டு டூ வீலரில் வந்துக்கிட்டு இருக்கேன், இது ஒன்றே தெரியுமா சாரி சார் தெரியாமல் வந்துட்டேன். படத்தில் மட்டும் பஞ்சிங் டைலாக்லாம் பேசுகிறேன், ஒன் வேல வரக்கூடாது, பெல்ட் எப்படி போடணும், ஷூவாக எப்படி போடணும் டைலாக்லாம் பேசுகிறேன், ரெண்டு பல்ச்சி அடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க போலீஸு. அது தண்டனைக்காக இல்லை, ஒரு காமெடியாக. நானும் எல்லா காலத்தையும் போட்டு பண்டிகை ரெடி ஆயிடுவேன், எப்பா விட்டா அசிங்கப்படுத்து உங்களுக்கு போவா, நம்ம தான் எதுக்கும் ரெடி ஆச்சு. அதான் உங்கள்கிட்ட காமெடி பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹீரோக்கள்லாம் வந்து நாம் அழகாக நடித்தோம் இல்லை அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இல்லாத நேரத்தில் கூட சொல்லுவோம். இல்லை ஒரு நல்ல நடிகர் என்ன சொன்னோம், ஒரு பெரிய இடத்துக்கு வர வேண்டியவர் பட் எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு, அவங்களுக்குள்ளே எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நிறையா ஹீரோ உங்களுக்கு பாராட்டு. ரஜினி சார் மீனா சொல்கிறேன், இப்போ இவ்வளோ நீங்கள் கேடு ரஜினி சார் நம்ம சந்திரமுகி ஷூட்டிங்கில் சிவாஜி கடையில் இருந்தேன், ஒரு 5000 பேர் நிற்கிறாங்க. ஏன்னா அதனுடைய கன்னடம் ஆத்மமித்ரான்னு ஒரு கன்னட படம் சொன்னேன் இல்லையா, அதில் நான் காமெடி ஃபைட் பண்ணியிருந்தேன். அது தமிழில் எடுக்கும்போது வந்து இந்த சந்திரமுகி இருந்தது. அப்போ தான் வந்து 5000 பேர்த்துக்கு முன்னாடி நான் ஒரு ரொம்ப ஓரம் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அப்போது மாயாவின்னு ஒரு படம், அது சூர்யா சார் படம் தான், சிங்கப்பூலி டைரக்டர். அப்போ கொஞ்சம் பிஸியான இருக்க டைம், அப்போ அது நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கேருந்து இங்கே வரணும், அங்கே எனக்காக 7 மணி கழிச்சிட்டு போட்டு 9:30 விட்டு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது சிவாஜி கார்டன் போயிருக்கேன். ஒரு 5000 பேர்த்துக்கு மத்தியில் வந்து ரஜினி சார் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு. வணக்கம் அப்படின்னாரு. யாருக்கோ உங்கள் தான் என்ன சொல்றது தெரியல. அந்த ஷார்ட் முடிச்சது நேராக கிட்ட வந்தார், நல்லா கை கொடுத்தார், நல்லா பண்ணுறீங்க, நல்லா வரணும், வளர்த்துக்கிறேன் அச்சா போயிட்டேன். ரஜினி சாரை பார்க்குறதுக்கு அது ஸ்டுடியோவாக இருக்கட்டும் ஷூட்டிங்காக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படி வாசலில் நிற்கிற போது ரஜினி சாரை நேராக வந்து நம்ம யாரோ யாருக்குமே தெரியாத ஒரு நடிகர், அவ்வளோலாம் பெருசாலாம் ஒன்று கிடையாது, கிட்ட வந்து அப்படி கை கொடுத்து நல்லா வருவீங்க நல்லா வரணும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதே சிவாஜியில் நடிக்கும்போது சந்திரமுகியில் நம்ம பெருசாக பண்ண முடியாமல் போச்சு, சிவாஜியில் நல்ல சீன் சொல்லி ஒரு 2 நாள் நான் நடித்த அந்த புலிகேசியில் நடித்தேன், யானை ஞானம் யானை யானை ஞானம் ஞானம் அந்த டைலாகை சொல்ல சொல்லி ரசித்தார். ஓ, அப்படி உச்ச நட்சத்திரம் அவரே வந்து ஒருத்தரவு ரசிக்கார் ரசிச்சிருக்காரு. அதே வந்து கமல் சார் பார்த்தீங்கன்னா 3 படம் பண்ணாலும் அன்பே சிவத்தில் ஒரே ஒரு சீன் தான் பண்ணியிருப்பேன். இந்த சீன் நல்லா பண்ணியிருக்கீங்க, டப்பிங் நான் இருக்கும்போது வாங்க, அந்த சின்ன கரெக்ஷன்லாம் நான் உங்களை பேச வைக்கிறேன்னு சொல்லி கமல் சார் இருக்கும்போது போய் நான் டப்பிங் பேசினேன். அது இவ்வளோ பெரிய சந்தோஷம் சந்தோஷம். நம்ம நாகேஷ் சார்லாம் வந்து அப்படி உச்சத்தில் அண்ணாந்து பாரு, இத்தனைக்கும் என்னுடைய ரோல் மாடல் நீங்கள் கேட்கவே இல்லையே. என்னுடைய ரோல் மாடல் சொன்னால் சந்திரபாபு நாகேஷ் சார் தான். இன்னைக்கு நான் ஏன் விழுந்து விழுந்து ஓடி கீடி வாடுறேன் அப்படின்னா, அது சந்திரபாபு நாகேஷ் சார்ட்ட கற்றுக்கிட்ட போகிறோம். அவங்க தான் அப்படி சுறுசுறுப்பாக ஓடிட்டு நீங்கள் சந்திரபாபு சார்ட்ட எங்கேருந்து குதினா வாடகை கீழே ஒரு டான்ஸர்ஸோ ஃபைட்டர் அப்படி பிடிப்பாங்கன்னா அங்கேருந்து விழுகிற வரைக்கும் அவர் சொல்லுவாங்க, கிட்ட அந்த மாதிரி தான் பிடிப்பாங்க. அப்போ தைரியம் வரலையா,
விட்டுட்டாங்கன்னா போச்சு முடிஞ்சு வச்சு கதை. இப்போ படியிலேருந்து வரணும்னா அப்படி தலைகீழ அப்படி சர்ற வருவாங்க போவாங்க. அந்த நாகேஸ்வர் நிறைய பண்ணுவார் அந்த சுறுசுறுப்பு. அன்னைக்கு நாகேஸ்வரன் பக்கத்தில் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி புள்ளரிச்சு. ஆ நாகேஸ்வரன் பக்கத்தில் நின்று நம்ம அவர் உட்காந்துருக்கு அப்படி உட்காந்துருந்தா அப்படி டப்பிங் பேசுகிறேன் அவ்வளோ சந்தோஷமா. அது அது அவர் விஜயகாந்த் சார்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும்போது கூப்பிட்டு சொல்கிறார். நான் வணக்கம் சார் சொல்லிட்டு போயிட்டேன். இங்கே வா எம்எல்ஏலாம் இருக்கிறாங்க ரொம்ப சொல்ல முத்துக்காலம் வந்து காமெடியன் மட்டும் நினைக்காத ஒரு ஃபைட்ரு. நம்ம பட்டம் வந்து ஏழு எட்டு படம் பண்ணியிருக்காங்க. இப்போ அஞ்சு மாதமாக அந்த ஊரடங்கு கொரோனாவால் ஊரடங்கு இருந்துச்சு. எந்த தொழிலுமே கிடையாது, வருமானம் இல்லை. இப்போ சினிமா துறையை பொறுத்தளவு நிறையா திரைப்பட நடிகர்கள், துணை நடிகர்கள், துணை நடிகைகள், ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அனுபவித்தாங்க. உங்களுக்கு அந்த அஞ்சு மாதம் நீங்கள் எப்படி எப்படி நீங்கள் கடத்துனீங்க? அஞ்சு மாதம் எல்லா தொழிலையும் வந்து கஷ்டம் தான் இல்லைன்னு இல்லை. அந்த அஞ்சு மாதம் லாக்டவுனில் யாரும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது பயங்கர கஷ்டமாக தான் இருந்தது. பட் எங்கள் சினிமா துறையில் இன்னும் வந்து வேலை ஆரம்பிக்கலை. மற்ற வேலையெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக லாக்டவுன்லேருந்து ரிலீஃப் ஃபண்டாக வந்துட்டாங்க. எங்களுக்கு இன்னும் ஆரம்பிக்கலை. இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொஞ்சம் நடிகர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பெப்சியில் கொஞ்சம் ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. பெப்சிலேருந்து கொஞ்சம் கொடுத்தாங்க. அதை தாண்டி வந்து நடிகர் சங்கத்துலேருந்து கொஞ்சம் கொடுத்தாங்க. அதை தவிர்த்து நான் இருக்கிற ஃபண்டு யூனியில் வந்து மாதம் மாதம் ஒன்று கடனாகவோ இல்லை வந்து இலவசமாகவோ ஒரு மாதம் மாதம் ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுத்தாங்க. இதை தவிர்த்து வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொன்னால் எங்கள் அண்ணன் ஊரில் ராஜேந்திரன் பில்டிங் கட்டிட்டுருக்கான். அவன் தான் மாதம் மாதம் வந்து எனக்கு செலவு கொடுப்பான். ஏன்னா ஒரே ஒரு விஷயம், சினிமாவில் இருக்கிற எல்லாருமே பணக்காரங்க கிடையாது. 95% நடுத்தர மக்கள் தான். அதாவது அடுத்த மாத செலவுக்கு இந்த மாதம் சம்பாரிச்சாகணும், இல்லை இந்த மாதம் சம்பாரிச்சுக்கு இந்த மாதம் சம்பாதிக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை சினிமா நடிகர்கள் அப்படி நிறைய பேர் டெக்னிஷியனாக இருக்கட்டும், ஒரு சின்ன நடிகராக இருக்கட்டும், இல்லை முகம் தெரிஞ்சா இருக்கட்டும், அப்படி தான் இருக்காங்க. இந்த லாக்டவுனில் அப்படித்தான் வந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நிலைமை சமாளிக்கிறது கஷ்டமாக இருந்தது. அப்படித்தான் நானும் சமாளித்தேன். ஏன்னு கேட்டால் நாளைக்கு இந்த நிலைமை மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அந்த வகையில் எல்லாருடைய கஷ்டமும் எனக்கும் இருந்தது. அதை தாண்டி நானும் ரொம்ப நன்றி சார். உங்களுடைய ஷெடியூலில் எங்களுக்கு வந்து நம்ம அரங்கத்துக்கு வந்து நம்ம பச்சை தமிழ நேயர்களுக்காக உங்களுடைய திரைப்பட அனுபவங்களை நிறைய சீன்லாம் நடிச்சே காமிச்சிங்க. உண்மையிலே அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கான ஒரு காமெடி தான் பண்ணி காமிச்சிங்க. அதனால் உங்களுடைய வருகைக்கு எங்களுடைய பச்சை தமிழன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். இதுவரைக்கும் நான் கடந்து வந்த பாதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த பச்சை தமிழன் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்த